வணக்கம், நான் ஸ்வப்னா ரெட்டி, ஸ்வாத் டிசைனர் ஸ்டுடியோட டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, சாரீ பெல்ஸ். சாரீ பெல்ஸ் யார் யாரெலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த சாரி பெல்ட்டு எங்கே வேர் பண்ணோம், அது வந்து எக்ஸாக்ட்லி ஜஸ்ட் பிலோ த பஸ்ட் லைன், நம்மளோட வேஸ்ட் லைனில் போடுறது தான் சாரி பெல்ட். அதுக்கும் ரொம்ப கீழே போட்டுட்டோம்னா அது ஒட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ எப்பயுமே ஜஸ்ட் வேர் யுவர் பிளவுஸ் எண்ட்ஸ், அந்த இடத்துல தான் அந்த சாரி பெல்ட்டை நம்ம போடணும். ஸோ சாரி பெல்ட் அப்படின்னாலே எல்லோரும் யோசிப்பீங்க, அது வந்து எல்லா சாரீஸ்க்கும் போடலாமா, சில்க் சாரீஸ்க்கு போடலாமா அந்த மாதிரின்னு. சாரி பெல்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் சாரீஸ் கூட பேர் பண்ணலாம். பட்டு புடவை போடும்போது உங்களுக்கு ஒட்டியானம் போட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நல்ல ஹெவி ஒர்க் பண்ண சாரி பெல்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பேசிக்கான சாரி பெல்ட், ரொம்ப சிம்பிள் மினிமல் ஒர்க் இருக்குன்னா அது ஜார்ஜெட் சாரீஸ் கோட்டா சாரீஸ் ஷிஃபான்ஸ் அந்த மாதிரி சாரீஸ் கூடயும் போடலாம். ஸோ சாரி பெல்ட்ஸ் யார் யூஸ் பண்ணலான்னா, வேஸ்ட் லைன் தின்னாக இருக்கவங்க மட்டும் சாரி பெல்ட்ஸ் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் லீனராக காட்டுறதுக்கும் பாடியோட ஷேப்பை எடுத்து காட்டுறதுக்கும் உதவும். ஸோ சாரி பெல்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வேஸ்ட் லைன் தின்னாக காட்டுறதுக்காகன்றது வந்து மைண்டில் வச்சுட்டு எப்பயுமே சாரி பெல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாரி பெல்ட்ஸ் என்ன கலரில் நீங்கள் போடணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ சாரி பெல்ட் வந்து எப்பயுமே நம்ம பேர் பண்ணுறது வந்து நம்மளோட பிளவுஸ் கலருக்கு தான் மோஸ்ட்லி பேர் பண்ணுவோம். ஆர் கான்ட்ராஸ்ட் டு த சாரீ, சாரியோட கான்ட்ராஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ க்ரீன் சாரினா பிங்க் ஆர் ரெட் பெல்ட், அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஷேட்லேயும் போடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சாரி பெல்ட் வந்து இஸ் அன் ஆர்னமெண்டல் எம்ப்ராய்டரி சாரி பெல்ட். ஆர்னமெண்டல் எம்ப்ராய்டரினா என்னென்னா, நம்மளோட இயர்ரிங்ஸ் அண்ட் அந்த பெண்டன்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா, அதை வந்துட்டு வச்சு எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு அந்த பெல்ட்டில். இந்த மாதிரி ஆர்னமெண்டல் எம்ப்ராய்டரி பண்ண பெல்ட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி பெல்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸ் கூடயும் பேர் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு ரெகுலர் கோட்டா சாரீ இல்லைனா வந்து ஒரு நார்மல் ஷிஃபான் சாரீ கூடயும் போடலாம். ஸோ ஆர்னமெண்டல் எம்ப்ராய்டரி போயிட்டோன்னா அந்த பெல்ட் வந்து எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் கூடயுமே யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளரான பெல்ட் வேணும், நான் வந்து பிளெயின் ஜார்ஜெட் ஷிஃபான்ஸ் கூட தான் போட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட சாரீக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கலாம். லைக் மினிமலாக த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ண மாதிரி பெல்ட்ஸ், இல்லைனா பார்ட்டி வேர் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சீக்வென் பெல்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாரி பெல்ட்ஸ் அண்ட் என்ன பாடி ஷேப் இருக்கவங்க வந்து இந்த சாரி பெல்ட் யூஸ் பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இனி வர எபிசோட்ஸில் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டைலிங் பற்றி பார்க்கலாம்.